ஒரு பையன் அவ அப்பா ரெண்டு பேரும் தான் அந்த வீட்ல இந்த பையன் ফুটবল விளையாடுற அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எப்பவுமே அவனை சீர் அப் பண்ணுவார் அவனை என்கரேஜ் பண்ணுவார் அவன் கேமுக்கு போனா அவன் அப்பா எவ்வளவு வேலை இருந்தா விட்டுட்டு முதல்ல அங்க வந்துருவார் கை தட்டி இவனை பாராட்டிண்டே இருப்பார் அந்த பையனுக்கு அவ அப்பா பாராட்டதுல அவ்வளவு சந்தோஷம் எந்த மேட்ச்லயும் அவன் போவான் ஆனா பாத்துட்டேல அப்படினு சொன்னா ஜெயிக்க முடியறது இல்ல போவான் வருவான் ஆனா பெரிய மேட்ச்ல அவன் ஜெயிக்க முடியறது இல்ல அவ அப்பா அப்பவும் பாராட்டுவார் நீ ஜெயிப்ப கவலையே படாதன்னு பாராட்டுவார் ஒரு சமயம் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகறான் அந்த இடத்துல ஒரு நபர் வரார் அவர் ஒரு பெரிய ফুটবল பிளேயர் அவர் சொல்றார் நான் என் வாழ்க்கையில ஒரு சமயம் நான் பிராக்டீஸ மிஸ் பண்ணினேன் அதனால ஒரு மிகப்பெரிய மேட்சை வந்து நான் இழந்தேன் அதிலிருந்து என் மனசுல வெறி கொண்டு எழுந்தேன் ஒரு நாள் கூட நான் வந்து மிஸ் பண்ண கூடாது பிராக்டீஸ அதனால நான் பிராக்டீஸ் எடுக்காத நாளே கிடையாது அதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில அடுத்து 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 வெற்றிகள் கண்ட இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னு நான் பேசிட்டு இருக்கேன் வைராக்கியம் பிராக்டீஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படினு சொன்னார் அப்போ அந்த பையன் இத எடுத்துட்டு ரெகுலரா பிராக்டீஸ் எடுத்துட்டே இருப்பான் அந்த கோச்சை பார்த்து நான் இன்னைக்கு லீவ் எடுக்க மாட்டேன் திடீர்னு ஒரு செய்தி வந்தது அந்த காகிதத்தை திறந்து பார்த்தோம்னா அவன் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு அந்த பையனுக்கு செய்தி வந்தது அந்த பையன் கோச்சுக்கிட்ட போகிற கோச் சொன்னார் நீ வந்து ஒரு வாரம் இனிமேல் வரக்கூடாது அந்த வர சனிக்கிழமை கூட நீ கடந்து கூடாது நீ நேராக அப்பாவோட இதை பார்த்து திருப்பி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா நேராக போனான் சனிக்கிழமையே வந்துவிட்டான் அந்த கோச் சொன்னார் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது வேண்டாம் நீ மேட்ச் விளையாடக்கூடாது இல்லை நான் விளையாடுவேன் விளையாடக்கூடாது இல்லை விளையாடுவேன் இந்த மேட்ச் நான் கலந்தே தீருவேன் எப்பவுமே அவங்க அப்பா சியர் பண்ணுவார் கை தட்டுவார் அந்த பையன் இப்படி திரும்பி பார்க்குறா அவன் அப்பா இல்லை இருந்தாலும் மனசில் உறுதி கொண்டு வெறி கொண்டு விளையாடுறான் இதுவரைக்கும் அவன் ஜெயிக்காத அந்த அற்புதமான நிலையை அடைகிறான் அடுத்த மேட்சுக்கு அவன் செலக்ட் ஆகிறான் இத்தனை நாள் தோல்வியை கண்டாவன் வெற்றி ஆயிட்டான் எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க சந்தோஷப்பட்டான் அப்போ கொஞ்ச நேரம் தனிமையில் போய் உட்காந்து அப்படியே கண்ணில் ஜலத்தை விட்டு அழுதான் அப்பா அவர் கேட்டார் என்னப்பா அப்பா இருந்தபோது கூட நீ இப்படி விளையாடலையே அப்பா இல்லையே எப்படி நீ இப்படி விளையாண்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான் என் அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது நான் விளையாண்டதை அவர் பார்த்ததே கிடையாது ஆனால் காதில் கேட்டு கை தட்டி என்னை சீரப் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பார்த்ததில்லை நான் விளையாண்டதை இப்போ என் அப்பா இல்லை அவர் இங்கே மறைஞ்சிட்டார் ஆனால் மேலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு பார்வை இப்போ கிடச்சிருக்கு அப்போ இந்த அவர் பார்க்குற நேரத்தில் நான் தோக்கலாமா சார் நான் ஜெயித்தாகணும்னு சொன்னார் எவ்வளோ பெரிய பக்குவ நிலை பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு பக்குவத்தன்மையை கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற அற்புதமான ஸ்டோரியோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோ நன்றி